Assalamualaikum, Nabat. ஹலோ. ஏய், என்னடி பண்ணிட்டு இருக்க? எவ்வளவு நேரம் ஃபோன் பண்றது? ஃப்ரீயா இருக்கும்போது ஃபோன் பண்ணா எடுக்க மாட்டேங்கிற. அப்புறம் பிஸியா இருக்கும்போது ஃபோன் பண்ணி நோய் நோய் டார்ச்சர் பண்ணுங்க. நான் கிச்சன்ல இருந்தேன். ஃபோன் பார்க்கல. என்ன கிச்சன்ல இருந்து அங்க இருந்த? சரி, கோவப்படாத. இப்பதான் ஃபோன் பார்த்துட்டேன். நான் இப்ப பேசுற மைண்ட்ல இல்ல. நீ ஃபோனை வை. சார் சார் சார், போற வீட்ல போய் இறக்கி விட்டுருங்க சார். ஆ, உட்காருங்க. ஏய், நம்பர் கிட்ட இல்லடி. வாட்ஸ்அப் நம்பரு? ஆ, நோட் பண்ணிக்கோ. 6381-559-994. ஆ சரி, நான் இப்போது டிரைவிங்கில் இருக்கேன். இப்போதைக்கு பேச முடியாது. நான் இறங்கிட்டு கால் பண்ணுறேன். ஆ, ஓகே பாய். சார் சார், அங்கே இறக்கி விட்ருங்க சார். அந்த ஆ ஆ ரொம்ப நன்றி சார். ஆ, பரவாயில்ல சார். ஏய், எங்கடா இருக்க? ஹலோ, வந்துட்ட போல இருக்கு. யாருங்க நீங்க? என்னங்க வேணும் உங்களுக்கு? எனக்கு ஒண்ணு வேணாம், உனக்கு தான் வண்டி சாவி வேணும். வேணுமா வேணாமா? ஏய், மரியாதை, என் வண்டி சாவி கொடுத்துரு. நீ நிக்கிற திசையில இருந்து 10 அடி முன்னாடி வா. அங்க என்னடா தேடுற? சாவி வேணுமா வேணாமா? வா வா. நீ நிக்கிறதுல இருந்து அப்படியே லெஃப்ட் திரும்ப. இல்ல, அப்படியே கீழே குனிஞ்சு பார். உன் வண்டி சாவி கிடக்கும். யாரு இவன்? எதுக்கு நம்மளை இப்படி சுத்தல விடுறான்? சார், யார் சார் நீங்க? சாரா அண்ணா, என்னென்ன வேணும் உங்களுக்கு? நான் உனக்கு அண்ணனா? என்னடா வேணும் உனக்கு? யாரா நீ? அப்படிவா வழிக்கு என்ன போய் சாரு அண்ணன்னு. அப்புறம் அது கடைசி என்ன சொன்ன? யார் ராணின்னு தானே? நான் சொல்லனா உனக்கு தெரியாது தானே? சொல்கிறேன். உங்களை துன்படுத்தியதற்கு என்னை மன்னிக்கவும். உங்களை கடத்தி பணம் சம்பாதிக்கும் நோக்கம் எனக்கு இல்லை. உங்களிடம் உள்ள பொருட்களை எல்லாம் முட்டையடைக்கும் எண்ணமே எனக்கு இல்லை. எனக்கு தேவையானது எல்லாம் வெறும் 500 ரூபாய் தான். இதை தவிர வேறு எதுவும் நான் எடுக்க மாட்டேன். தயவு செய்து என்னை பிடிக்க முயற்சி செய்ய வேண்டாம். உங்களுடைய அரை மணி நேரத்தை வீணாக்கியதற்கு மறுபடியும் நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். இப்படிக்கு குடிகாரன். உன்கிட்டேருந்து எனக்கு தேவைப்பட்டது வெறும் 500 ரூபா மட்டும்தான். ஆனால் உன் செல்ஃபோனை நோண்டதுக்கப்புறம் தான் நீ எவ்வளோ பெரிய மன்மதன்னு
பல குடும்ப பெண்களோட வாழ்க்கையில் விளையாடின வெறி பிடிச்ச மிருகம்னு பல அப்பாவின் நண்பர்களை ஏமாத்தின துரோகின்னு புரிஞ்சுக்கிட்டேன். ஒருத்தருக்கு ஒருத்திங்கிறத நம்ம கலாச்சாரம். நீ நாலஞ்சு பொண்ணுங்களுக்கு ரூட் விட்டு வச்சுருக்க, வாலிப வயசு. அப்புறம் உன் செல்ஃபோன் ரெக்கார்டெல்லாம் கேட்டேன், என் கண்ணிலே தண்ணி வந்துச்சுரா. ஏண்டா பார்க்க பக்கா டீசெண்டாக வசதியான விட்டு பசங்க மாதிரி தெரியுறீங்க, ஆனால் நீங்கள் செய்கிற சேட்டையெல்லாம் நீ பண்ணிக்கிட்டு இருக்க வேலைக்கு இங்கேயே ஒன்று வச்சு செய்யணும் போல இருக்குது. ஆனால் குடியாரனாக இருந்தாலும் எனக்குன்னு ஒரு மனசாட்சி இருக்குல்ல, அதனால் உனக்கு திருந்துறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துட்டு எனக்கு தேவையான 500 மட்டும் எடுத்துகிட்டு போகிறேன். டேய், மறுபடியும் உன்னை நான் இங்கே பார்த்தேன் சொல்லிட்டு போகிறத செஞ்சுட்டு போயிடுவேன், ஜாக்கிரதை. டேய், அவுத்துட்டு போடா. ஆ, தள்ளுவாங்க. எத்தனை பொண்ணுங்க வாழ்க்கையில் விளையாடி இருப்ப, எவனா ஒதுங்க வரவன் அவுத்து விடுவான். போய் சேரு, இல்லைனா போய் சேர்ந்துரு. டேய், யாராவது இருக்கீங்களா? டேய், யாராவது இருக்கீங்களா? என்ன தில்லு இருந்தா திரும்பி வந்திருப்ப. இதுவரைக்கும் குடிக்காக கொள்ளையடிச்சிட்டு இருந்தேன்னா, இனிமேல் பல குடும்ப பெண்களுக்காக கொலை பண்ண போறேன். இவனை மாதிரி ஆட்களை தேடி போய்